ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வாங்க, இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எல்லா பொரியலுக்குமே தேங்காய் தான் யூஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தேங்காய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டோம். அதில் லைட்டாக கடுகு பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வெடிச்ச வாட்டி நான் கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகமும் கடலப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து கடலப்பருப்பும் ஆட் பண்ணிட்டேன். அதனால கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு இது மட்டும்தான், நான் வேற எதுவும் காரத்துக்குலாம் நான் போடல. காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சோன்னு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பொரியலுக்கும் தேவையான அளவு இதுலேயே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தவரங்காவை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஒரு சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.